அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் டோக்கன் வழங்குவதில் காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இடையே வாக்குவாதமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், என்ன நடந்தது, விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்யா தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகை தந்திருந்தார். ஏற்கனவே வந்து நேற்று வந்து இரண்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது கூடுதலாக இரண்டு வேட்புமனையை தாக்கல் செய்ய வருகை தந்திருந்தார். இந்த சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ராபர்ட் புரூஸ், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராபர்ட் புரூஸும் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்திருந்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளருடன் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு நாலு பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திமுக காங்கிரஸ் வேட்பாளருடன் பத்து பேர் உள்ளே சென்றதாகவும் கூறி, தற்போது நாம் தமிழர் வேட்பாளர் சத்யா வந்து தற்போது ஒரு கடுமையான வாக்குவாதம் ஈடுபடக்கூடிய காட்சி நம்மளால் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதிகாரிகள் வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாகவும் கூறி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சத்யா மற்றும் நிர்வாகிகள் வந்து தற்போது மாவட்ட ஆட்சியர்களை முற்றுகையிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வரக்கூடிய காட்சி நம்மளால் காண முடிகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. சரவணன்.